இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10 ரூபா எடுத்துட்டு கடைக்கு போயிட்டு ரெண்டு முட்டை வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். வர வழியில பாத்தீங்கன்னா ஊறுகாய் ப்ரிப்பரேஷனுக்காக மாங்காய் காய போட்டுருந்தாங்க, அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்தா ரெண்டு பிரெட் இருந்துச்சு. சரி ஓகே, இதை வச்சு ஏதாச்சும் மேக் பண்ணா யோசிச்சே இருக்க பக்கீழ பார்த்தா கேரட் வேற, சரி சாண்ட்விச் டைப்ல வந்து நம்ம யாராவது பிரெட் அப்ளை எடுத்து எல்லாம் சொல்லிட்டு நானும் யோசனை போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கோஸ் வந்து கொஞ்சமா எடுத்து அதை வந்து லைட்டா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சிருந்தேன், கொஞ்சமா கேரட் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சேன், சின்ன சின்ன பீஸா வந்து நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை வந்து ஒரு பவுல் வந்து தனியா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீன்ஸ் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்லி பீன்ஸ் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சு. இன்னும் ஃபைனலா பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள் தான் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ண, ஃபைனலா இன்னும் மிச்சம் கட் பண்ண வேண்டியது தக்காளி மட்டும் தான். தக்காளி வந்து சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி ஒரு பவுல் வந்து எடுத்து வச்சு, பிரெட் ஆம்லெட்டுக்கு கண்டிப்பா உப்பு வந்து முக்கியம், அதையும் எடுத்து வச்சு. வாங்கிட்டு வந்து ரெண்டு முட்டையை வந்து ஒரு பவுல் வந்து உடச்சு ஊத்த ஆரம்பிச்சிட்டேன். ஒரு முட்டையை ஃபர்ஸ்ட் ஊத்திட்டு அதுக்கப்புறம் இன்னொரு முட்டையை வந்து உடைக்க ஆரம்பிச்சிட்டேன், அதையும் உடச்சு ஊத்தியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்க தக்காளி வெங்காயம் கேரட் பீன்ஸ் எல்லாத்தையும் முட்டையில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெப்பர் போட்டா நல்லா இருக்கும் சொல்லிட்டு பெப்பர் வந்து நல்லா ஃபுல்லா தூவி விட்டேன். அதையும் தூவி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனவனே அதை வந்து ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு ரெண்டு பிரெட் எடுத்து ஒரு பவுல வந்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஸ் வந்து பத்த வச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொட்டிகளை வந்து மேல எடுத்து வச்சிட்டேன், கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட்டுக்கு தேவையான மிக்சிங் கலவையை வந்து அதுல வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். முட்டை எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் அப் ரொட்டிகள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஃபுல்லா பண்ணி விட்டுட்டேன். பண்ணி முடிச்சவன பாத்தீங்கன்னா அடுத்து வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு, அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு நானும் வேக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வச்சிருந்த பிரெட்டை தூக்கி அதுல வந்து ஒரு முக்கு முக்கிட்டு அப்படியே மேல போட ஆரம்பிச்சிட்டேன். மொத்தமா ரெண்டு பிரெட் வச்சிருந்தோம், ரெண்டு பிரெட்டுமே பாத்தீங்கன்னா சேம் டைப்ல வந்து கீழே மேலேயும் திருப்பி போட்டு வேக வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது பாத்தீங்கன்னா நல்லாவே வேக ஆரம்பிச்சிருச்சு, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வைக்க ஆரம்பிச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தா ஃபுல்லாமே நல்லா வெந்துருச்சு. பக்கத்துல ஜூம் அடி பார்த்தா வேற லெவல்ல இருந்துச்சு. வீட்டுல உள்ள எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் சொல்லிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மொத்தம் 4 பீஸ் வந்து கட் பண்ணேன். வீட்டுல அம்மா அப்பா எனக்கு பாட்டிக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட் புட் எப்படி கிடைச்சு நீங்களே பாருங்க, வேற லெவல்ல இருக்குல்ல. இந்த மாதிரி வீட்டுல வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.